அதிகரிச்சுக்கிட்டே போகிற இந்த கொரோனா வைரஸுக்கு முடிவு தான் என்ன இது தான் சரியாகும் அப்படின்ற கேள்வியை மையமாக வச்சு உலகத்தில் இருக்க பல ஆராய்ச்சியாளர்கள் பல்வேறு பாசிபிலிட்டிஸை சொல்லியிருக்காங்க இப்படி தான் சரியாகும் இல்லை இதோட முடிவு இப்படி தான் அப்படின்ட்டு பல்வேறு பாசிபிலிட்டிஸை சொல்லியிருக்காங்க இந்த கோவிட் அழைக்கப்படுற இந்த கொரோனா இது இதுவரைக்கும் உலகத்துல எண்பத்தி நான்காயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கு பேருக்கு மேல இறந்ததாகவும் சொல்லப்படுது தொண்ணூத்தி அஞ்சு சதவீத கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்டவங்க சீனாக்குள்ளதான் இருக்காங்க அப்படின்னாலும் சீனாவை தாண்டி கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் ஐம்பத்தி ஆறு நாடுகளில் இருக்காங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க கொரோனா வைரஸ் அப்படின்னு மனிதன்கிட்டேருந்து மனிதனுக்கு பரவும் நம்ம தும்பல் மூலியமாகவோ எச்சி மூலியமாகவோ நம்ம சுவாச காற்று மூலியமாகவோ அந்த பாக்டீரியா இன்னொரு பர்சனுக்கு போகும் அப்படின்னா சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது ஆனால் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இதை வந்து கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் அப்படின்னு அறிவித்தாங்க ஏன் அப்படின்னா நார்தர்ன் கலிஃபோர்னியா அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அங்கே ஒரு நபருக்கு கொரோனா வந்துருச்சு எப்படி வந்தது தான் தெரியவே இல்லை ஸோ அங்கே இன்ஃபெக்டட் பீப்புள் யாருமே இல்லை யாருக்கிட்டேருந்து இவருக்கு எஃபெக்ட் ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வியே இல்லாததுனால ஓகே இது புதுசு புதுசாக சீனாவை தாண்டி அங்கங்கே முளைக்க ஆரம்பிக்குது அப்படின்றதுனால இதை கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் அப்படின்னு வச்சாங்க ஸோ ஒருத்தர்கிட்ட இருந்து நமக்கு வரும் அப்படின்னா நம்ம ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி நமக்கே புதுசாக வருது நம்ம ரீஜனில் புதுசாக உருவாகுது அப்படின்றது கொரோனா மேலே இருக்கிற அச்சத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுச்சு இந்த வைரஸ் ரொம்ப அபாயகரமானது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா இந்த வைரஸ் ஒருவரை தாக்குனதுக்கு அப்புறமா அதற்கான சிம்டம்ஸ் தெரிகிறதுக்கே பல நாட்கள் ஆகுது உதாரணமாக ஒரு ஜரத்துக்கான வைரஸ் என் உடம்புக்குள்ள வருதுன்னா அது பதினாலு நாளுக்குள்ள ரியாக்ட் பண்ணி எனக்கு சிம்டம்ஸை காமிச்சிடும் ஆனால் இந்த கொரோனா இத்தனை நாள் தான் காமிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் டேட்டே கிடையாது சீனால எழுபது வயசுல இருக்க ஒரு தாத்தாவுக்கு இருபத்தி ஏழு நாள் ஆச்சான் ஸோ அவர் அந்த இருபத்தி ஏழு நாளும் கொரோனா இல்லைன்னு நினைச்சிக்கிட்டு வெளியே இருக்காரு ஆனா அவர் உடம்புக்குள்ள கொரோனா வைரஸ் இருக்கு ஸோ அவர் பேசுற பழகுற அவர் சுவாசிக்கிற பக்கத்துல இருக்க எல்லாருக்குமே அவர் கொரோனாவை பரப்பிக்கிட்டே இருக்காரு ஸோ இந்த மூலியமா தான் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சுட்டா அவங்களை ஐசோலேட் பண்ணி தனியா வச்சு யாருக்கும் பரவாமல் பண்ணிடலாம் கொரோனாவே இல்லாத மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க பர்சன்ஸ் மூலியமானாலையும் கொரோனா பரவும் அப்படின்றது ரொம்பவே அபாயகரமாக இருக்குது இதுதான் வந்து உலகத்துக்கே இப்போ மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவும் இருந்துகிட்டு இருக்கு சரி கொரோனா வைரஸ் முடிவுக்கு வர என்னதான் வழி அப்படின்னு பார்க்கும்பொழுது நைன்டீன் எயிட்டீனில் ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்னு வந்தது உலக மக்கள் தொகை ஐநூறு மில்லியன் பீப்புள் அதெல்லாம் அஃபெக்ட் ஆனாங்க அப்போ அவ்வளோதான் மக்கள் தொகையை அப்படின்னு வைங்க ஸோ ஒரு வைரஸ் மொத்த மக்களையுமே அஃபெக்ட் பண்ணிட்டு தான் போகும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டு இந்த கொரோனா வைரஸ் உலகத்தில் இருக்க ஒவ்வொரு நபரையும் ஒன்று அஃபெக்ட் பண்ணணும் இல்லை அந்த மனுஷனுக்கு வந்து கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு இம்யூன் பவர் இருக்கணும் இல்லை அந்த இம்யூன் பவர் இல்லைனா வேக்சினேஷன் இருக்கணும் ஸோ ஒன்று அஃபெக்ட் பண்ணணும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேக்சினேட் பண்ணியிருக்கணும் இந்த ரெண்டு வாய்ப்பு தான் இந்த கொரோனா மொத்தமாக முடிகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது ஸோ செகண்ட் ஆப்ஷன் வேக்சினேஷன் வேணும் ஸ்பைக் ப்ரோட்டீன் பேஸ்டு வேக்சினேஷன் அப்படின்ற அடிப்படையில் இதுக்கு மருந்து கண்டுபிடிக்க இறங்குறாங்க ஆனால் இது மருந்து கண்டுபிடிக்கிறதுமே ரொம்ப வந்து ஒரு பிரச்சனையான விஷயம் தான் ஏன்னா ஒரு மருந்தை கண்டுபிடிக்கணும் அது ஒரு மிருகத்துக்கு கொடுத்து அதுக்கு சரியாகுதா இல்லையா அப்படின்றத வந்து ரொம்ப நாளாக வந்து ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ அதுக்கு முப்பது நாளில் சரியாகலாம் ஆறு மாதத்தில் சரியாகலாம் இல்லை சரியே ஆகாமல் போகலாம் ஸோ இந்த ட்ரயல் அண்ட் ஏரர் அப்படின்ற ப்ராசஸே பல மாதங்கள் இழுக்கும் அப்படின்றதுனால புதுசாக ஒரு மருந்து கண்டுபிடிச்சி இப்ப இப்போ அஃபெக்ட் ஆகியிருக்க மக்களெல்லாம் காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம் அப்படின்றத ஓப்பனாக நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க டப்ளியூஹெச்ஓவும் அதான் சொல்லுது ஒரு நோயை முழுசாக அழைச்சிடுறதெல்லாம் ரொம்ப அவ்வளோ வந்து ஈஸியான விஷயம் கிடையாது அது ரொம்ப கஷ்டம் ஹிஸ்ட்ரியிலேயே சில ரெண்டு மூணு நோய்களை மட்டும்தான் அதுவும் ரொம்ப வருஷம் ரிசர்ச் கழிச்சு நம்ம அழிச்சிருக்கோம் ஸோ இது கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் தான் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க பொதுவாக வைரஸ்க்கு நம்மளை கொல்லணும் அப்படின்றதெல்லாம் வந்து என்னமே கிடையாது அது வாழ நம்மளை பயன்படுத்திக்கிது அப்படி நம்மளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அது வந்து குறைச்சிக்கிட்டே வருது அப்போ நீங்கள் தும்பும் போதோ இருக்கும் போதோ நம்ம உடம்புலேருந்து சில வைரஸ் வந்து வெளியே போய் விழும் அந்த வைரஸ் வாழ இன்னொரு ஒரு உடம்பை தேடுது இதுதான் பேசிக்கான கான்செப்ட் ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது முதல் ஆராய்ச்சி எதில் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்மிட் ஆகாமல் தடுக்கிறது எப்படி அப்படின்றதெல்லாம் இப்போ ஆராய்ச்சியிலே இறங்கியிருக்காங்க ஒருவேளை இந்த கொரோனா வைரஸ்க்கு வேக்சினேஷனே கண்டுபிடிச்சாலும் மனுஷங்க கிட்டேருந்து நூறு சதவீதம் இதை எடுத்துட முடியுமா அப்படின்னா கிடையாது அது விலங்குகள் கிட்டேயோ இல்லை வேற ஒரு இடத்துலையோ அது வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும் தனக்காக கண்டுபிடிச்ச மருந்தை பிடிக்கிற அளவுக்கான பரிணாம வளர்ச்சி ப்ராசஸில் தன்னை ஈடுபடுத்திக்கும் அந்த வைரஸ் அதே நேரம் ஒரு கேள்வி வரும் ஸோ இப்போ மனுஷனுக்கு அந்த இம்யூன் சிஸ்டம் அந்த நேரத்தில் வளராதா அப்படின்னா பல நேரங்களில் பல வைரஸுகளை தாங்குற இம்யூன் சிஸ்டம் நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆனது கிடையாது ஸோ த்ரூ வேக்சினேஷன் மூலியமாக தான் நம்மள டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மருந்து தாங்குற அளவுக்கு அது சக்தியோடு வந்துருச்சு அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏறும் அப்பப்போ நம்ம புதுசு புதுசாக வேக்சினேஷனை டெவலப் பண்ணிக்கிட்டே தான் போகணும் எண்பதாயிரம் பேருக்கு தான் வந்திருக்கு ரெண்டாயிரம் பேர் தான் செத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுற டேட்டாலாம் உண்மையாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது சைனா கவர்மெண்ட் சொல்கிறதுனால மட்டும் இதெல்லாம் சரி அப்படின்னு நம்ம நம்பிடவும் முடியாது ஸோ ஏன் இதற்கான மருந்து கண்டுபிடிக்கல அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சியாளர்களை கோச்சிக்கவும் முடியாது ஏன்னா அந்த வைரஸோட தன்மையே என்ன அப்படின்ற புரிதலே இது வரைக்கும் யாருக்குமே முழுசாக கிடையாது மக்கள் தொகையில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த வைரஸ் வரணும் இல்லை அந்த ஒவ்வொருத்தரும் தனக்கு அந்த வைரஸ் வர்றதுக்கான வேக்சினேஷனை தான் உடம்புல வந்து செலுத்திக்கணும் இது ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும்தான் ஸோ இந்த வைரஸ் பரவுறதுக்கு இன்னும் ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னும் பொழுது எல்லாருக்குமே அந்த ஒரு சைக்கிள் முடிஞ்சிருச்சுன்னா அந்த வைரஸ் தன்னோட தற்பொழுதைய தன்மையை இழக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு ஒரு முடிவு வரும் ஆனால் அது அடுத்த பரிணாமம் எப்போ இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்றதுலாம் வேற கதை